பிரான்ஸ் விமானத்தில் மர்ம போதி சோதனையிட்டவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பிரான்சில் இருந்து ஸ்காட்லாந்து நோக்கி புறப்பட தயாரான விமானம் ஒன்றில் பரபரப்பான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த விமானத்தில் ஏறிய இளம் தம்பதிகள் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து விமானம் நாற்பது நிமிடங்கள் தாமதமாக தனது பயணத்தை மேற்கொண்டுள்ளது நேற்று அமெரிக்காவை சேர்ந்த ஆண் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த பெண் தம்பதியினரால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது குறித்த தம்பதி சால்துகோல் விமான நிலையத்திலிருந்து ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் நகரம் நோக்கி குறித்த தம்பதி சால்துகோல் விமான நிலையத்திலிருந்து ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் நகரம் நோக்கி புறப்பட தயாராக இருந்த ஏ எஃப் நானூற்று எண்பத்தி ஆறு ஏர் பிரான்ஸ் விமானத்தில் ஏறியுள்ளனர் விமானத்திற்குள் இந்த தம்பதி இருக்கையில் அமர்ந்ததும் அவர்களின் கையில் மர்ம பொதி ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது பொதிக்குள் இருந்த பொருள் ஒன்று அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்த நிலையில் விமான பணிப்பெண் இதனை அவதானித்து அந்த தம்பதியிடம் சென்றுள்ளார் உடனடியாக அந்த பையை சோதனையிட்ட போது குறித்த பைக்குள் வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனினும் விமானம் வளர்ப்பு நாயை அழைத்து செல்ல முடியாது என்பதனால் விமானம் நிறுத்தப்பட்டது அத்துடன் விமானம் தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டது குறித்த தம்பதியினர் விமானத்தை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டும் என பணிக்கப்பட்டனர் பின்னர் வளர்ப்பு நாயுடன் விமானத்தை விட்டு வெளியேறிய அவர்கள் விமான நிலையத்தில் நாயினை ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் பின்னர் மீண்டும் இந்த தம்பதி விமானத்தில் ஏறியுள்ளனர் அதன் பின்னர் பயணத்தை ஆரம்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டது எப்படி இருப்பினும் இந்த சம்பவத்தினால் விமானம் நாற்பது நிமிடங்கள் தாமதமானது குறித்த தம்பதியினருக்கு சில ஆயிரம் யூரோக்கள் தண்டப்பணம் அறவிட நேரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதேவேளை பாதுகாப்பு சோதனைகளை மீறி இந்த தம்பதி எவ்வாறு நாயை கொண்டு வந்தார்கள் எனவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்